ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. அம்மா வீட்டில் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோன்னா, அஞ்சனாக்கு வந்து எங்கள் அத்தை வந்து லேகியம் வந்து கிண்டுறாங்க. ஸோ இந்த லேகியம் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு 2 weeks, ஒரு 10 days கழித்து நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தானே, ஓகே இப்போ வந்து அந்த லேகியம் எப்படி காய்ச்சிறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அத்தே ஹாய் சொல்லுங்க. சரி, இது என்ன லேகியம்? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் நேத்து வந்து ஓம ஆரம்பிக்கணும், அடுத்து சுக்கு, கடைசி பூண்டு, மூணு லேகியம். ஸோ இதில் என்ன வச்சுருக்கீங்க? அளவு கண்ணளவுல எவ்வளவு சொல்லுங்க? ஒரு ஒரு கருப்பட்டி 100 கிராம் சுக்கு. சரி சரி, அதுக்கு ஒரு கட்டி கருப்பட்டி. அதில் தண்ணி ஊற்றி பாகு ஃபைனாக பவுடர் பண்ண சுக்கு. ஸோ அதனால அது அப்படி போடும்போது இந்த மாதிரி ஆயிடும். இது இனி நல்லா வெந்து இதே மாதிரி ஓம வறுத்து பொடிச்சு அது பண்ணுவாங்க. வறுக்க வேண்டாம், பச்சையாக பொடிச்சு அரைச்சோ அரைச்சா ஓகே. எல்லாமே பவுடர் பண்ணி ஃபஸ்ட்டு ஓம லேகியம் கருப்பட்டி ஓமம் நல்லெண்ணெய் விடுவீங்களோ கடைசி கடைசி நல்லெண்ணெய். அதுக்கு அடுத்து மூணாவது கார்லிக் பூண்டு. நீங்கள் நல்ல இது வேகிறதுக்கு சேர்த்து கிண்ட. பாய் 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 பாய். நல்லெண்ணெய் ஊத்தி 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 அது நல்லா அல்வா மாதிரி சுருண்டு வர வரைக்கும். இந்த லேகியம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்ல எண்ணெய். இது இது எதுக்கு நல்லது? பிள்ளை பார்த்தா கொடுப்பாங்க. அந்த சுக்கு வந்து அந்த கேஸ் ட்ரபிள் அறிந்து எல்லாம் சரியாக்கும். ஆமாம், எல்லாத்துக்கும் இதாக. ரெடி. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? மாரனுக்கு பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். அஞ்சனா வந்து இப்போ கிச்சனில் வராததுனால பாஸ்தா செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை. அதனால பெரியவன் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு ஹெல்ப்பர் வந்து இவன் தான் இன்னைக்கு. அடுதானே, நம்ம வந்து அதுக்கடையில் என்ன குக் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாஸ்தா வேக வச்சுட்டோம். ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் சிம்பிளாக பண்ண போகிறேன். ஸோ கடாயை ஆன் பண்ணியாச்சு. யார் இருக்கா? கார்லிக்கா போடணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் போடணும். ஸோ நான் இங்கே வந்து பீன்ஸ், கேரட், பட்டாணி அதை வந்து பொடிசா கட் பண்ணி இருக்கு. கேரட், பீன்ஸ், பட்டாணி. கையெடு பெரியமே, இதை குக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து கார்லிக்கை ஆயிலில் போட்டு கேரட்டு, பீன்ஸ் அதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இதை ஃப்ரை பண்ணி நான் தனியாக எடுத்துட போகிறேன். அதுக்கப்புறம் தான் ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறேன். இங்கே வெஜிடபிள்ஸை சாட்டே பண்ணி எடுத்தாச்சு. இங்கேத்தா நீ வீடியோ எடுக்க போறியா? ஹாய் காய்ஸ். ஓகே, இங்கே வந்து வெஜிடபிள்ஸை சாட்டே பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒயிட் சாஸ்க்கு பட்டர் இல்லாததுனால ஆலிவ் ஆயில் தான் பண்ணுறேன். அதில் ஒரு ஒரு 2 tablespoons ஆலிவ் ஆயில். இது பண்ணக்கூடியா? ஆலிவ் ஆயிலில் தான் பண்ணிடுவேன், பட்டர் இல்லைல்ல. 2 tablespoons எந்த ஃப்ளார் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கோதுமை மாவு, மைதா மாவு எது வேணாலும் போட்டு ஒரு 2 minutes இதை வந்து ஃப்ரை பண்ணலாம். பட்டர் மாதிரி ஆகுமோ? பட்டர் இல்லை, அது குக் ஆகும். பட்டருக்கு பதில் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவோம். என்னது யார் அரைச்சிருந்தீங்க? செய்யுவேன்.
பால் விடுவோமா மாறா? ஓகே இப்ப வந்து பால் ஊத்திடலாம். மாரனோட ஃபேவரட் பாஸ்தா சாஸ் திக்கா பண்ணி சோ பாஸ்தா சாஸ் கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். அப்பதான் நம்ம பாஸ்தாவை போடும்போது அது வந்து ஓவர் திக் ஆகாம நல்லா க்ரீமியா இருக்கும். இப்போ இதுல வதக்கி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பெப்பர் அண்ட் கொஞ்சமா சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தா, ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக க்ரீம். இது இன்னுமே நல்ல க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஆல் டன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ரெண்டு காரசாரமான செஷ்வான் டிஷ்ஷஸ். செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் செஷ்வான் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செஷ்வான் சாஸ் ரெடி பண்ணிடலாம். வர மிளகாவை ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு அதை வந்து ஒரு பிளெண்டர் ஜாரில் எடுத்து க்ரஷ் பண்ணிடுங்க. நான் என்னோடய அகாரம் நியூட்ரி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ண இஞ்சி பூண்டை ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு வர மிளகாவை ஆட் பண்ணி நம்ம சோக் பண்ண அந்த தண்ணியும் ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் நீங்கள் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை போட்டு லோ டு மீடியம் ஹீட்டில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் போல் ஃப்ரை பண்ணுங்கள். நம்மளோட இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து அந்த ஆயிலில் வந்து இறங்கணும், பட் கோல்டன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அந்த வரமிளகாவோட பச்சை வடை போனதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், சுகர், சால்ட்டு, பெப்பர், வினிகர் இவ்வளவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா செஷ்வான் சாஸ் ரெடி. இப்போ இந்த செஷ்வான் சாஸை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் ரெடி பண்ணி காணிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு போன்லெஸ் சிக்கனை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் பெப்பர் பவுடர், சால்ட்டு, வினிகர், சோயா சாஸ், கார்ன்ஃப்ளார், கொஞ்சமாக மைதா மாவு, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஆயில் அதுக்கடையில் ஹீட் பண்ணிடுங்க. அதில் நம்ம ஊறின சிக்கனை போட்டு நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இந்த போன்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளாடி நல்லா ஃப்ரை ஆகிடும், குக் ஆகிடும். இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் செஷ்வான் சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து அதில் போட்டு நல்லா கோட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த சாஸ் வந்து உங்களுக்கு சிக்கனில் நல்லா சூப்பராக கோட் ஆகி சிசில் ஆகணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட செஷ்வான் சிக்கன் செம்ம காரசாரமாக ரெடி ஆயிரும். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இப்போ இதே செஷ்வான் சாஸை வச்சு உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஒரு வாக்கில் ஆயில் ஊற்றிட்டு அதில் கார்லிக் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணால் போதும், பட் எனக்கு வந்து அந்த கார்லிக் பிடிக்கும், அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை போட்டு ஹை ஹீட்டில் 5-7 மினிட்ஸ் சாட்டே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் வரும். இதில் நம்மளோட செஷ்வான் சாஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு சாஸ் வேணும் அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம்தான்.
எவ்வளோ ரைஸு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ண பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி நல்ல ஹை ஹீட்டில் டாஸ் பண்ணுங்கள். நம்மளோட செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ இந்த செஷ்வான் சிக்கன் கூட இதை சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாள், ஆக்சுவலி ஒரு லாஸ்ட் வீக் வந்து நான் ஒழுங்காகவே வ்ளாக் எடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து ரெண்டு மூணு நாள் எடுத்த கிளிப்பு தான் நான் அவங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஷார்ட் வ்ளாகாட்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஓணம் அன்னைக்கு எடுத்த கிளிப். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ப்ராப்பரான கோயிலில் பண்ணுற பாலாட பாயசம் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நான் 2 லிட்டர் பாலை ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் டைம் அண்ட் பொறுமை உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் 1 கப் சுகர் வந்து ஆட் பண்ணி மூடி போட்டு விசிலும் வச்சுட்டேன். வச்சுட்டு 1 மணிக்கூர் நீங்கள் லோ ஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ண போகிறீங்க. நம்மளோட பால் வந்து குக் ஆகிட்டுருக்கிற அது வந்து நல்லா ரெடியூஸ் ஆகணும். அதுக்கு தான் நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறோம். அது வந்து குக் ஆகிட்டுருக்கிற டைமில் நான் வந்து ஹாட் வாட்டரில் பாலாடை போட்டு நல்லா வேக வைக்கிறேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் அதை வந்து நான் வந்து நல்லா வேக வச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஸ்டோர் பாட் பாலாடை தான். அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு அரிப்பில் போட்டு நம்ம வடிகட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து பாலாடை நல்லா வெந்தவொடனே வடிகட்டிட்டு நல்ல பச்சை தண்ணியில் வந்து இதை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிடுங்க. அதில் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா அந்த பசத்தன்மை வந்து போகணும். இது வந்து நான் 5 to 6 மினிட்ஸ் தான் குக் பண்ணேன். ஏன்னா மிச்சத்தை நான் வந்து பாலில் குக் பண்ணுவேன். அதனால் இதை வந்து ஓரளவுக்கு நம்ம ஹாஃப் குக் பண்ணி எடுத்து வச்சிட போகிறோம். இதை ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளோட ப்ரெஷர் குக்கரில் அது நல்லா குக் ஆகி ரெடியூஸ் ஆகிருக்கும். கலர் கூட கொஞ்சம் ஒரு லைட் ஒரு பிங்க் ஷேடு வந்து வந்திருக்கும். இந்த பர்டிகுலர் பால் வந்து ரெடியூஸ்டு மில்க் கம்ப்ளீட்லி. ஸோ இதை வந்து நான் ஒரு பெரிய சாஸ் பேனில் ஊற்றுறேன் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறதுக்கு வேண்டி. இந்த கலரை பார்த்தீங்களா, பால் வந்து ஒரு ஒரு க்ரீமிஷ் கலருக்கு வந்து ஆகியிருக்கு. இப்போ வந்து இந்த இதில் நம்ம வச்சுருக்கோம்ல குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலாடையே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அந்த பால்லே அது கடந்து ஒரு 25 to 30 minutes வந்து நல்லா குக் ஆகட்டும். அது குக் ஆகிற டைமில் யூஸ்வலாக இந்த கோயிலில் கொடுக்குற பாலாடை பாயசம் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ஷேடு வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் சுகரை ஒரு பேனில் ஊற்றி போட்டுட்டு நீங்கள் வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதை வந்து நல்ல கேரமல் மாதிரி ஆக்க போகிறோம். ஸோ நல்ல கோல்டன் கலர் வரணும். அந்த கேரமலை நம்ம வந்து பாயசத்தில் விடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த பிங்கிஷ் ஷேடு வந்து இந்த பாயசத்துக்கு கிடைக்கும். அது வந்து கோயிலில் கிடைக்கிற, நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, அதுக்கு ஒரு ஐக்கானிக் கலர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலாடை அந்த பாலில் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 25 மினிட்ஸ் நான் குக் பண்ணியிருப்பேன். நான் சொன்னேன்ல இதுக்கு டைம் வந்து தேவை. எனக்கு இந்த பர்டிகுலர் டிஷ் செஞ்சு முடிக்கிறதுக்கே 2 hours மேலே ஆச்சு. ஆனால் எண்டு ப்ராடக்ட் கம்ப்ளீட்லி வர்த்துங்க. இது அஞ்சனாக்குன்னு எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். வீட்டில் எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எல்லோரும் நீங்கள் மில்க்மேட் ஆட் பண்ணியா, அதை ஆட் பண்ணியா, இது ஆட் பண்ணியான்னு கேட்டாங்க. பட் ஒன்றுமே கிடையாது, வெறும் சுகர் பால் பாலாடை, அவ்வளோதான் இதுக்கு டேஸ்ட்டு. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல கேரமல், அதை வந்து நீங்கள் வந்து இந்த பாயசத்தில் விடும்போது உங்களுக்கு வந்து கலர் வந்து கிடைக்கும். இந்த அது மெயினாக கலர் ஒன்று, இன்னொன்று ஒரு ஃப்ளேவரும் ஆக்சுவலி அது கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது நீங்கள் கடைசி நீங்கள் இந்த கேரமல் ஆட் பண்ணால் போதும். ஸோ அதை ஆட் பண்ணி நீங்கள் நல்லா வத்த வைக்கணும். அதாவது பால் எல்லாம் நல்லா குக் ஆகணும். டைம் எடுத்து குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பாலாடை பாயசம் கிடைக்கும். இப்போ கேரமல் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு கேரமல் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் நல்லா கொதிக்க விடணும். அவ்வளோதான் நம்மளோட பாயசம் ரெடி. இது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கூல் ஆகும்போது இது வந்து நல்லாவே திக்காயிடும் உங்களுக்கு. ஏன்னா அந்த பாலாடை வந்து அரிசி பார்த்திங்களா, அது வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பாலை. அதனால் நல்லா திக்காகி சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ நீங்கள் இதை செய்யும்போது ஒரு 2 hours 3 hours முன்னாடி செஞ்சு வச்சுடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த பாலாடை பாயசம் நெக்ஸ்ட் ஓணம் இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரிட்டன் ரெசிபி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அவ்வளோதான் இன்றைக்கி வ்ளாக் நான் இதோடய முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வ்ளாகும் எடுக்கல. ஓகே, ஸோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.